இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் 2:10. ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஞானம் என்பது பள்ளி படிப்பின் மூலம், கல்லூரி படிப்பின் மூலம் நாம் வளர்த்து கொள்ள துவங்குகின்றோம். ஆனால் அதை வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கின்றோம். பல மனிதர்கள் மூலம் கற்றுக்கொள்கிறோம், சூழ்நிலைகள் மூலமும் கற்றுக்கொள்கிறோம். எப்பொழுதுமே வேறு எதிலும் முதலீடு செய்வதை விட படிப்பில் அறிவை பெறுவதில் நாம் முதலீடு செய்வதே சிறந்த பலனை வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுக்கும். ஞானம்தான் நம்மை செவ்வையான பாதையில் வழிநடத்தும். இப்படியான ஞானத்தை பற்றித்தான் இன்றைய வசனம் கூறுகின்றது. கேட்போமா? ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்தில் இன்பம் தரும். நம்மிடம் ஞானம் மட்டும் இருந்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? அதிகம் பேச மாட்டோம், அளந்து பேசுவோம். அதற்கு மாறாக அதிகம் முயற்சியை நம் திறமைகளை செயல்பாட்டிலும் காரியத்திலும் காட்ட முயற்சிப்போம். சரி, இந்த வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம் இயேசு கிறிஸ்து ஞானத்தை பற்றியும் கூறுகின்றார், கூடவே அறிவை பற்றியும் கூறுகின்றார். ஏன் என்று யோசித்தீர்களா? ஏதாவது ஒன்றை பற்றி மட்டும் கூறினால் போதாதா? அதற்கு காரணமும் இருக்கின்றது. ஞானம் என்பது சூரியனை போன்றது, அறிவு என்பது சூரியன் தருகின்ற ஒளியை போன்றது. ஒன்று இல்லையென்றால் மற்றொன்று இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து வசனத்தில் ஞானம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் தானாகவே அறிவு உங்கள் இதயத்திற்கு இன்பம் தரும் என்று கூறுகின்றார். ஏனெனில் இவை இரண்டையும் நாம் கொண்டிருந்தால் எல்லா செயல்களையும் யோசித்து நிதானமாகத்தான் செய்வோம். இவர்களிடம் இதை பேசலாமா, பேசக்கூடாதா, எப்படி இவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி இவர்களிடம் பழக வேண்டும் என்று எல்லாமே நமக்கு உணர்த்துவது அறிவானதுதான். ஒரு மனிதனுக்குள் நல்ல குணமும் இருக்கின்றது, முட்டாள்தனமும் இருக்கின்றது. அதில் நல்லவற்றை வெளிக்காட்ட நமக்கு ஞானமும் அறிவும் தான் என்றுமே உதவும். அதை கொண்டுதான் கட்டாயமாக நாம் புத்தியுள்ள மகனாக மகளாக வாழ செயல்பட முடியும். இதன் மூலம் இயேசுவுக்கு பிரியமுள்ள வாழ்வும் வாழ முடியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும் தேவனே, உமது மேலான அறிவை எங்களுக்குள் புகுத்தும் இயேசுவே. அதன் மூலம் எங்கள் இதயம் இன்பம் அடைவதாக. ஏற்ற காலத்தில் சரியாக நாங்கள் பேசி செயல்பட்டு அவை எங்களுக்கு நிச்சயம் உதவியுள்ளதாக அமைய, எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த, எங்கள் கடமைகளை சரியாக செய்ய எங்களுக்கு நீர் தந்த அந்த ஞானமும் அறிவும் உதவட்டும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.